உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம். நீதிமொழிகள் 14:4 Proverbs chapter 14 verse 4 முதலாவது தமிழ்ல வாசிப்போம், பிற யாராவது ஒருத்தர் ஆங்கிலத்தில் வாசிங்க. வாசிங்க. எருதுகள் இல்லாத இடத்தில், எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாயிருக்கும், களஞ்சியம் வெறுமையாயிருக்கும், காளைகளின் பலத்தினாலோ, காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு, மிகுந்த வரத்துண்டு. இங்கிலீஷ்ல வாசிங்க. Where no oxen are, where no oxen are, the crib is clean, the crib is clean, but much increase is by the strength of the ox, but much increase by the strength of the ox. எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் இல்லைன்னா தொழுவம் கிளீனா இருக்கும், கிளீனா இருக்கும். காளைகள் பலத்தினாலோ மிகுந்த வரத்து உண்டு. இப்போ ஒரு மாட்டு தொழுவம் இருக்கு. எத்தனை பேர் மாட்டு தொழுவம் பார்த்துருக்கீங்க? கை வைத்து காட்டுங்க. நல்லா கை வைத்து காட்டுங்க. மாட்டு தொழுவம் பார்த்துருக்கீங்க? சரி. மாட்டு தொழுவத்தில் வைக்கோல் கிடக்கும், சாணம் இருக்கும். ஒருவேளை அந்த மாட்டுக்கு வச்ச அந்த பருத்தி கஞ்சி அது கொஞ்சம் அங்கே சிந்தி கிடக்கும். ஒரு மாதிரி இருக்கும் அந்த இடம். எத்தனை தடவை சுத்தம் பண்ணால் கூட திரும்ப திரும்ப அந்த இடம் அழுக்காயிரும், க்ளீனாக இருக்காது. ஆனால் அங்கே தொழுவத்தில் மாடே இல்லை அப்படின்னா அது எம்டியாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். தொழுவத்தில் மாடே இல்லை அப்படின்னா க்ளீனாக இருக்கும். சரி, க்ளீனாக இருக்கு என்ன பிரயோஜனம்? அந்த தொழுவம் க்ளீனாக இருக்கனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்லையே. அங்கே மாடே இல்லை, அது வெறுமையாக இருக்கு. ஆனால் அந்த காளைகள் இருக்குது, அந்த காளைகள் ரொம்ப நல்ல பலமுள்ள காளைகளாக இருக்குது. கொஞ்சம் அசுத்தம் அசுத்தம் ஆனால் கூட அந்த காளைகளுடைய பலத்தினாலே தான் நமக்கு மிகுந்த வரத்து உண்டு, மிகுந்த வரத்து உண்டு. பிரியமானவர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்பாக நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு, ரொம்ப நீட்டாக, எல்லாம் ஸ்பிக் அண்ட் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு. சின்ன வீடு ரொம்ப நீட்டாக இருக்கேன்னு. பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க யா, அப்புறம் நான் வீட்டெல்லாம் நீட்டாக்குனேன். நமசபையில் இன்னொரு ஊழியத்துக்கு போன இடத்துல அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா வீடு ஒரு கதியாயிரும். இப்போ பிள்ளைங்க இல்லைன்னா நல்லா இருக்குமோன்னு தலைக்கிற போட்டு, பிள்ளைங்க இல்லைன்னா வீடு நீட்டாக இருக்கும். பிள்ளைங்க இருக்கணுமா வேண்டாமா? பிள்ளைங்க இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து கேட்கல போடுவாங்க, பொருட்கள்லாம் அங்கங்கே செதறி கிடக்கும். பிள்ளை வேண்டான்னு சொல்லிட முடியுமா? வீட்டுக்கு அழகு அது வெறுமையாக நீட்டாக இருக்குது, அழகாக பிள்ளைங்க இருக்குது, அழகாக. அப்போ பிள்ளைங்க இருந்து வீட்டை அசுத்தப்படுத்த வேண்டும் என்றால் இதனுடைய பொருள் ரெண்டு பக்கமாக நம்ம பார்க்குறோம். அந்த எருதுகள் அங்கே இல்லைன்னு சொன்னால் அந்த களஞ்சியமும் வெறுமையாக தான் இருக்கும், தொழுவமும் வெறுமையாக தான் இருக்கும். களஞ்சியம் வெறுமையாக தான் இருக்கும், தொழுவமும் வெறுமையாக தான் இருக்கும். ஆனால் அந்த காளைகள் பலம் உள்ளவைகளாக இருந்தால் ஒருவேளை சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும், ஆனால் அந்த காளைகள் பலமுள்ளதாக இருந்தால் தான் மிகுந்த வரத்து உண்டு. ரொம்ப அழமான ஒரு வசம், அருமையான ஒரு வசம். ஒருவேளை அந்த ஆழத்தை நம்ம எத்தனை பேர் என்ஜாய் பண்ணியிருக்கோமோ தெரியல. பிள்ளைகள் இருந்தால் கொஞ்சம் நிறைய பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும். பிள்ளைகள் இருந்தால் அந்த 10 மாதம் அந்த அம்மா கஷ்டப்பட்டு சுமக்கணும், கஷ்டம்தான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
ரொம்ப அந்த பத்தியமெல்லாம் இருக்கணும். அந்த பேர்கால வலி பயங்கரம். அப்புறம் பிள்ளை பிறந்த பிறகு அப்புறம் அதை தூக்கி சமைக்கணும், சுத்தம் பண்ணணும், அதுக்கு நோய் நொடி வராமல் பார்க்கணும், அதுக்கு பால் ஊட்டணும். ஐயோ ரொம்ப கஷ்டங்க. அப்புறம் அந்த பிள்ளை வளரும்போது அதை படிக்க வைக்கணும், ஸ்கூலுக்கு போகணும். அந்த பிள்ளை பருவம் அடையும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஐயோ பிள்ளையே இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா? இந்த கஷ்டம்லாம் வேணும்னு தானே சொல்கிறாங்க. அந்த கற்பம் ஆசீர்வதிக்கப்பட்டால் அந்த 10 மாதம் பிள்ளையை சுமக்க தானே செய்யணும். கஷ்டப்படுறவங்கனால பிள்ளை வேண்டான்னு சொல்ல முடியுமா? பொம்மையை வச்சுட்டு இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஐயோ அந்த மாடெல்லாம் வச்சு சமாளிக்க முடியாதுப்பா, இந்த தொழுவெல்லாம் எனக்கு ஒன்றுமே வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி சொன்னான், யாருக்குங்க வேலை பார்க்க இஷ்டம், வேலை பார்க்க இஷ்டமே இல்லை அப்படின்னா. ரொம்ப வேதனைப்பட்டேன், உண்மையாகவே வேதனைப்பட்டேன். வேலை பார்க்க இஷ்டம் இல்லை, என்ன பண்ண போகிற வேலை பார்க்காம? இன்றைய வரைக்கும் அவன் ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளேயே இருக்கிறான். பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, அவன் வேலை பார்க்க இஷ்டம் இல்லை, கஷ்டப்பட இஷ்டம் இல்லை, 10 மாதம் பிள்ளைய சுமக்க இஷ்டம் இல்லை, பிரசவ வேதனையில் இஷ்டம் இல்லை, பிள்ளைங்க வீட்டெல்லாம் அசுத்தமாக்க பிள்ளைங்களே வேண்டாம், பிள்ளைங்களை வீட்டில் வைத்திருக்க இஷ்டம் இல்லை, அந்த வீடு எப்படி இருக்கும்? இப்போ எதுக்காக இந்த வசனம்? பிரியமானவர்களே, உண்மையான வாழ்வே பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் படிக்காமலே இருந்தால் நல்லாயிருக்கும், ஸ்கூலுக்கே போகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், சாப்பிடாமலே இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைங்க, நம்முடைய சேலஞ்ச் நம்முடைய பலத்தில் இருக்கு. இப்போ நம்முடைய சபை எடுத்துக்குவோம், நிறைய ப்ரோக்ராம் வைக்கிறோம். இந்த ப்ரோக்ராமில் வைக்கலன்னா நல்லாயிருக்கும். காலையில் அப்படி 1 ஹவர், அதுவும் ஒரு 6 to 7, ஒரு 1 ஹவர் சர்வீஸ். அது வரணும், வரும்போதே கொஞ்சம் பிந்தி வரணும், முடிஞ்சோடனே இருந்துச்சு போயிடணும். ஒரு 20 நிமிஷம் வர்ஷிப், அதுக்கப்புறம் டெஸ்டிமனி மற்ற காரியங்கள் அனௌன்ஸ்மெண்ட்லாம் ஒரு 10 நிமிஷம், அப்புறம் ஜபம் காணிக்க அது ஒரு 10 நிமிஷம், இன்னொரு 20 நிமிஷம் சின்ன பிரசங்கம் முடிஞ்சிட்டு அன்றைக்கி ஜாலியாக அப்படி எங்கேயாவது மாலுக்கு போகலாம், இல்லைன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்பாட்டுக்கு போகலாம், ரிலேட்டிவ்ஸை பார்க்க போகலாம், ஹாலிடே வீட்டில் படுத்து தூங்கலாம், ஜாலியாக இருக்கும். அவிக்கிற வாழ்க்கை என்ன ஆகும்? காலையிலேருந்து இங்கே இருக்கிறோம். பிரியமானவர்கள், ஆஃப்டர்நூன் உங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்கு, சர்வீஸ் முடியுது, முடிஞ்சோன்னு ஒரு பைபிள் ரீடிங் இருக்கு. இடம் ஒரே நாய்ஸியாக இருக்கு, கிட்டமிட்டான் சத்தம் இருக்கும், செலவாகும். மதியான சாப்பாடு சூப்பர் பஃப்பு. அப்போ அந்த பேப்பர் பிளேட்டு பஃப்பு அதெல்லாம் அப்படியே கிழக்கு வந்து சதுரி கிடக்கும், அதை எடுத்து பெருக்கி வைக்கணும் வேலை. ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர வேண்டும் என்றால் இன்னும் கொஞ்சம் வெளிப்படுத்த விசேஷம் இப்போ பாராமல் சொல்கிறீங்க, எத்தனை பேருக்கு வெளியே சொல்ல முடியும்? 7 சபைகளுடைய பெயரை கேட்டால் ஏபேசு, சிமர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலடெல்ஃபியா, லவோதிக்க படப்படன்னு சொல்லிடுவீங்க, எப்படி முடியும்? இது கொஞ்சம் கஷ்டப்படணும், கொஞ்சம் அழுக்காகும், கொஞ்சம் நாய்ஸ் வரும், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஒரு பிரசவ வேதனை வரும், இந்த கிட்ஸ் வாய்ஸ் வந்து பாடணும்னா அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். ஒரு ட்ராமா போடும், ஒரு நாள் ஒருத்தவங்க வருவாங்க, அடுத்த ப்ராக்டிஸ்க்கு இன்னொருத்தவங்க வர மாட்டாங்க. அவங்களெல்லாம் கூட்டி சேர்க்குற ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஆக்டிவிட்டி இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது இல்லையா? ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வில்லிங் ஹார்ஸ் இஸ் ஸ்கில்ட், வில்லிங் ஹார்ஸ் இஸ் ஸ்கில்ட். எருதுகள் இல்லைன்னு கலைஞ்ச சூப்பராக கிளீனாக இருக்கும், தொழுவும் கிளீனாக இருக்கும், கலைஞ்சமும் எம்டியாக இருக்கும்.
தொழுவும் கிளீனாக இருக்கும், களஞ்சியமும் எம்டியாக இருக்கும், வரத்து இருக்காது. பிரியமானவர்களே, நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கலாம், ஒன்றும் கெட்டு போயிடாது, மார்க்கு ஜீரோ வரும், அவ்வளோதான். அப்புறம் வேலை அதுக்கு தக்க தான் கிடைக்கும். நீங்கள் நல்ல வேலைக்கு போயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியிருக்கும். 10 hours, 12 hours, 24 hours ஆகிடும், தூங்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கிளீனாக இருக்கும். பிரியமானவர்களே, ஒரு நான் சொல்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்றதுக்காக சொல்கிறேன். நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா, பொதுவாக நம்ம எல்லாருமே ஒரு 5 piece, 6 piece ட்ரெஸ் போடுறோம், ஒரு உள்ளாடை போடுறோம், மேலாடை போடுறோம், கேர்ள்ஸ் துப்பட்டா போடுறாங்க, எல்லோரும் பொறுத்தனே ஒரு 4 piece, 5 piece, 7 piece இப்படி ட்ரெஸ் பண்ணுறோம். ட்ரெஸ் பண்ணாமல் அப்படியே இருந்தால் ஒன்றும் தேவையே இல்லையே, இல்லை? எருதுகளில் அப்படி வெறுமையாக இருக்கலாமே, ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தில் உள்ள கஷ்டம்தான், அந்த பலன்தான் நம்முடைய அழகு, நம்முடைய முன்னேற்றம். இன்னும் கொஞ்சம் நான் கஷ்டப்படணும், இன்னும் கொஞ்சம் நான் படிக்கணும், இன்னும் கொஞ்சம் நான் வேலை செய்யணும், இன்னும் கொஞ்சம் ஊழியம் செய்யணும், இன்னும் நான் பிரசங்க ஆயத்தப்படுத்தணும், இன்னும் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், இன்னும் பைபிள் வாசிக்கணும். தெர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். எருதுகள் இல்லாத இடத்துல களஞ்சியம் வெறுமையாக இருக்கும். அந்த காளைகளுடைய பலத்தினால் மிகுந்த வரத்து உண்டு. இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்தில் தீர்மானம் பண்ணுங்க. இந்த நீதிமொழிகளில் நம்ம நிறைய வசனங்களை பார்த்தோம், இந்த ஒரு வசனத்தை கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பாருங்க. ஒரு வசனம் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்க, எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்களோ தெரில. ஆமோஸ் நான்காம் அதிகாரம் 6 வசனம் வாசிங்க. ஆமோஸ் 4:6. ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும், உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வை கொடுத்தாராம், பல்லுகளுக்கு ஓய்வு கொடுத்துட்டாராம். அப்படின்னா என்ன? சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் பல்லுகளுக்கு. இப்போ வாசித்திருக்கீங்களா, பல்லுக்கு ரெஸ்ட் வேணுமா? அப்படியே படுத்துங்க, ஒன்றும் சாப்பிடாதீங்க, பல்லுக்கு ரெஸ்ட்டு. உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வை கொடுத்தேன், உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்ப குறைவையும் கட்டளையிட்டேன். அப்பமே இல்லை, சாப்பாடே இல்லாமல் பல்லுக்கு என்ன ரெஸ்ட்டு தானே? அங்கே பல்லுகளுக்கு ஓய்வு கொடுத்தேன்னு இருக்கும், திரும்ப இங்கிலீஷில் வாசிங்க. உங்கள் பல்லுகளை என்ன பண்ண? And I also have given you cleanness of teeth. I'll give you cleanness of teeth. கருவாடு சாப்பிட்டா நாறுது, மீன் சாப்பிட்டா நாறுது, பால் குடித்தா கூட ஸ்மெல் வருது, முட்டை குடித்தா ஸ்மெல் வருது. I'll give you cleanness of teeth. ஒன்றும் சாப்பிட வேண்டாம், ஒன்றும் சாப்பிட வேண்டாம், அவர் பனிஷ்மெண்ட், கிளீனாக இருக்கும். நம்முடைய தேவன் அப்படி ஒரு பல்லு வேணுமா உங்களுக்கு? ஒரு சாதாரணமாக ஒரு டீ போட்டோன்னா, ஒரு காஃபி போட்டோன்னா எத்தனை பாத்திரம் உள்ளது? ஒரு நாள் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள வீட்டில் எத்தனை பாத்திரம் உள்ளது? சமைக்க வேணாங்க, முந்தையெல்லாம் குக் பண்ணி சாப்பிட்டோம், இப்போல்லாம் புக் பண்ணி சாப்பிட்றோம். முந்தையெல்லாம் எப்படி சாப்பிட்டோம்? குக் பண்ணி சாப்பிட்டோம், இப்போல்லாம் புக் பண்ணி சாப்பிட்றோம். கொஞ்சம் வாழ்க்கையை யோசித்து பாருங்க, அவன் என்ன போடுறான்னே தெரியாது. அப்போ நம்ம வேலை செஞ்சால் கொஞ்சம் நிறைய பாத்திரம்லாம் விழும், வீடு கொஞ்சம் டர்ட்டி ஆகும். ஆனால் அந்த காளைகளுடைய பலத்தினால மிகுந்த வரத்து உண்டு.
இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகள்கிட்ட சொல்கிறேன், எவ்வளவு பணி செய்யணுமோ அதுக்கு நீங்கள் உற்சாகமாக இருங்க, தைரியமாக இருங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு பின்னாட்களில் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. சில டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஆனால் அதில் தான் டேஸ்ட் வரும். அடிக்கடி சொன்னது போல் அங்கே சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது எங்கள் அப்பா எங்களுக்கு நிறையா பழமொழிகளை சொல்லிக் கொடுப்பாங்க. நான் நிறையா பழமொழிகள் அவங்கிட்டருந்து படித்தேன். அதில் எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பழமொழி, மேன் இஸ் நாட் அன் ஆப்பிள் ஈட், மேன் இஸ் நாட் அன் ஆப்பிள் ஈட். மனிதன் வெறும் ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறவன் இல்லை, நிலத்தை பண்படுத்துகிறான், நிலத்தை உள்றான், பரம்படிக்கிறான், விதைக்கிறான். அந்த விதை முளைத்து வந்த பிறகு அந்த நாற்றை எடுத்து வயலில் நடுறான், நீர் பாய்ச்சிறான், அதில் பூச்சி பிடிக்காத படிக்க பத்திரமாக பார்க்குறான். அதில் கதிர் வந்த பிறகு அதை வெட்டி எடுத்து கொண்டு வந்து களத்தில் போட்டு பரம்படிக்கிறான். அந்த கதிரிலிருந்து நெல்லை பிரித்தெடுக்கிறான். அந்த நெல்லை பிரித்தெடுத்த பிறகு அந்த நெல்லை குத்தி அந்த நெல்லிலிருந்து அரிசி எடுக்கிறான். அந்த அரிசியை கொண்டு வந்து நம்ம அப்படியே வாயில் போட்டு சமைக்கலை, அந்த அரிசியை சமைக்கிறோம். சமைத்தது அப்படியே சாப்பிடல, அதுக்கு ஒரு குழம்பு, அதுக்கு ஒரு கூட்டு, ரசம், மோர் வச்சு சாப்பிட்றோம். ஆண்டவர் அப்படி உழைக்க தான் படிச்சிருக்கிறார். இங்கே மாட்டை பற்றி சொல்லியிருக்கு, பிரியமான வீட்டு மிருகங்களிலேயே அநேக மிருகங்களை வீட்டில் வளர்க்குறாங்க. சிலது பெற்று மிருகங்களாக நாய் பூனை வச்சுருக்கிறாங்க, சிலது நம்ம வேலைக்கு பயன்படும்படி வச்சுருக்கிறாங்க, ஆனால் மாட்டுக்கு மட்டும்தான் பொங்கல் வைக்கிறாங்க. இங்கே கழுதை பொங்கல் நான் பார்த்ததில்லைங்க, குதிரை பொங்கல் நான் பார்த்ததில்லை, மாட்டுக்கு மட்டும்தான் பொங்கல் வைக்கிறாங்க. நீங்கள் கூட கடந்த நாட்களில் சிலர் மாட்டுப்பொங்கல் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒரு விதத்தில் விட்டுருவோம். ஏன் மாட்டுக்கு மட்டும் பொங்கல் வைக்கிறாங்க? பிரியமானவர்களே, மாட்டை போல பலன் தருகிற எந்த வேற ஒரு மிருகமும் கிடையாது. சிங்கம் இருக்கலாம், புலி இருக்கலாம், ஆனால் மாடு மட்டும்தான் எல்லாவற்றிலும் பயன் தருது. ஒரு சின்ன குறிப்பாக சொல்கிறேன், அந்த மாட்டினுடைய பலன் என்று சொல்லுவது, மாடு அதுக்காக நம்ம தீவனத்துக்கு செலவழிக்கிறது ரொம்ப குறை. கொஞ்சம் வைக்கல் போடணும், எல்லாம் இங்கே புல்மையை கூட்டு போகணும், கொஞ்சம் பருத்தி கொட்டை கொடுத்தா போதும். மாட்டுக்கு எளிதாய் நோய் வராதான் சொல்கிறேன், மாட்டுக்கு எளிதாய் நோய் வராதான். மாட்டினுடைய கழிவுகளை கூட மருந்து என்று நினைக்கிறார்கள். மிருகங்களிலே எளிதாக நோய் வராத மிருகம் மாடு என்று சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அமைதியாக கடினமாக உழைக்கக்கூடிய ஏர் உழணுமா மாடு, வண்டி இழுக்கணுமா மாடு. இந்த மிருகங்களிலேயே மாட்டினுடைய பால்தான் மனிதனுடைய உடலுக்கு ஏற்றது, மற்ற எல்லா மிருகங்களுடைய பாலை காட்டிலும். பிரியமானவர்களே, அதே போல் மாம்சத்தில் மாட்டினுடைய இறைச்சி, ஒருவேளை அது பலன் தராத ஒரு காலம் வரும்போதும் அது தன்னுடைய இறைச்சியை நமக்கு தருகிறது. அந்த புரோட்டீன் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறேன். டாக்டர் ரெபேக்கா ப்ரவுன் சொல்கிறாங்க, பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்களுக்கு தேவனே அதை டெய்லி ரேஷனாக அனுதின உணவாக கொடுத்துருக்கிறார் அப்படின்னு அவங்க எழுதுகிறாங்க. அந்த மாட்டினுடைய கொம்பு பல வகைகளிலே பயன்படுகிறது. நாய் செத்து போச்சு, குதிரை செத்து போச்சு, மாடு செத்து போச்சு, அந்த மாட்டினுடைய தோல் கூட மனிதனுக்கு பயன்படுகிறது.
அந்த மாட்டினுடைய தோல் கூட மனிதனுக்கு பயன்படுகிறது. அந்த மாட்டினுடைய சாணம் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. நாங்கள்லாம் சிறுபிள்ளைகளாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீடு முழுவதுமே மாட்டுச்சாணத்தினால் தான் மெழுகுவார்கள். வீட்டு வாசலிலே மாட்டுச்சாணத்தை தெளிப்பார்கள். அந்த மாட்டுச்சாணம் எருவாக பிரியமானவர்களே நெருப்புக்கு பயன்படுகிறது. அந்த மாடு இருந்தால் கொஞ்சம் சாணம் இருக்கும், மாடு இருந்தால் தொழுவம் கொஞ்சம் அசுத்தமாக இருக்கும். ஆனால் அந்த மாட்டினுடைய பலன், அதனுடைய ஒவ்வொரு பகுதி, அதனுடைய பால், அதனுடைய கொம்பு, அதனுடைய தோல், அதனுடைய சாணம் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையாக மாறட்டும். கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும், ஆனால் அதனால் மிகுந்த வரத்து உண்டு. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியா இருக்கும். இன்னும் ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை இந்த வசனத்தை விளங்குவதற்காக சொல்கிறேன். ஒரு விசுவாசி, ஒரு ஒரு விசுவாசி வச்சுக்கோ, அது ரொம்ப டீசெண்டாக வர்றாரு. ஆராதனெல்லாம் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து அப்படியே ரொம்ப ஸ்டைலாக வர்றாரு. நாற்காலில் அப்படியே கூலாக உட்கார்றாரு, கால் மேலே கால் போட்டு. அப்படி முடிஞ்சோடனே வந்து ப்ரைஸ் லார்ட் பாஸ்டருங்கிறாரு, நானும் ப்ரைஸ் லார்ட் பிரதர்னு கை கொடுக்குறேன். அவர் போயிட்டே இருப்பார், எல்லோரும் பார்த்து ஹலோ ஹலோ பாரு, எல்லோரும் ஹலோ ஹலோ எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு போயிடுவார். அவரை நான் திட்டிருப்பேனா? அவர் திட்டக்கூட வாய்ப்பு உண்டா? அவர் வந்துட்டு போகிறாரு, அவரைப்பா ரொம்ப க்ளீன், இதுக்காக நான் திட்ட போகிறேன்னா கோவப்பட போகிறேன்னா? வந்தாலே சாமி போதும், வந்தார் இப்போ வரலையா இன்றைக்கி? ஆனால் இங்கே யாராவது பில்டிங்காக வேலை செய்வாங்க, கால் கெடுக்க மீடியாவுக்கு நிற்பாங்க, ஓடி ஓடி வந்து பிஏ சிஸ்டம் பார்ப்பாங்க, கேர்டேக்கராக இருப்பாங்க, அவங்க தானே திட்டுப்படுறாங்க, அவங்களால தானே சில வேலையில் டிஸ்டர்பன்ஸ் வந்துடுது. திடீர்னு நடந்துக்கிட்டு இருக்கும்போது மைக் கத்திச்சு நான் கோவப்படுறேன்ல, நடந்துகிட்டே இருக்கும்போது டிவி ஒர்க் பண்ணலை, இல்லை திடீர்னு ஏதோ காடு போயிடுச்சு, கஷ்டமாக இருக்குல்ல. பிரியமானவர்களே, காளையின் பலத்தினால் மிகுந்த வரத்து உண்டு. அவங்களால தான் இன்னைக்கு இந்த செய்தி உலகமெல்லாம் போயிட்டுருக்குது. அவங்க தான் திட்டுப்படுவாங்க. ரொம்ப ஸ்டைலாக வந்துட்டு போகிறவங்க திட்டே போட மாட்டாங்க. களஞ்சியம் க்ளீனாக இருக்கும். நீங்கள் வேலை செய்யும்போது, உதவி செய்யும்போது கொஞ்சம் டேட்டி ஆகும், பிரச்சனைகள் வரும். இந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். கர்த்தருக்காக ஜீவிக்கும்போது ஏச்சு பேச்சு வரும். சத்தியத்தை சொல்லும்போது ஜனங்கள் கோவப்படுவாங்க. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகலாம். அந்த எருதுகள் மாத்திரம் இல்லைன்னா தொழுவம் க்ளீனாக இருக்கும். சத்தியத்தையே நான் சொல்லலை சும்மா, அப்படி இயேசு கைவிட மாட்டா, இயேசு உன்னை ஆசீர்வதிப்பா, இயேசு உனக்கு முன்பாக போகிறா, இயேசு உன்னோடு கூட இருக்கிறா அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கலாம். கிளி ஜோசியம் சொல்கிற மாதிரி க்ளீன், எல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் ஆசீர்வாதம் வராது, ஆசீர்வாதம் வராது. இன்னைக்கு உள்ளத்தில் தீர்மானம் பண்ணுங்க, என்னுடைய பலம், என்னுடைய முழு பலம் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும், ஒரு நன்மையை கொண்டு வரணும். அதனால் என்ன வந்தாலும் சரி, காளையின் பலத்தினாலே மிகுந்த வரத்து உண்டு. இங்கே ஸ்கூலில் படிக்க, ஸ்கூல் காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களுக்காக சொல்கிறேன், நிறைய பிள்ளைங்கள்ட்ட சொன்னது தான், உங்களுடைய பலன் எதில் இருக்கு தெரியுமா? I have done my best. இதான் என்னுடைய பெஸ்ட்டு. எனக்கு 20 மார்க் தான் கிடைச்சிருக்கு. ஒன்று உங்கள் மனசுக்கு தெரியும், அதான் என் பெஸ்ட்டு அப்படின்னு தெரியும். ஏன்டா எனக்கு அவ்வளோதான் முடியும், நான் ஐ ஹவ் டன் மை பெஸ்ட்டு, இவ்வளோதான் என் கெப்பாசிட்டி, கெப்பாக்குட்டி. எனக்கு இவ்வளோ 20 மார்க் தான் எடுக்க முடியும், எனக்கு 30 தான் எடுக்க முடியும், அவ்வளோதான் என் கெப்பாசிட்டி.
ஆனால் ஒருபோதும் உங்கள் மனதில் என்ன இருக்கக்கூடாது, ஐயோ நான் படிக்காமல் விட்டுட்டேனே, ஐயோ என் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேனே, சரி நீ கொஞ்சம் படிச்சிருக்கலாமே, நான் தேவையில்லாமல் இந்த மொபைலை நோண்டிகிட்டே இருந்துட்டேன், எங்கள் அம்மா சொன்னதை கேட்காமல் போயிட்டேனே, எந்த ஒரு குத்தல் வரக்கூடாது. நீங்கள் 100 மார்க் எடுக்கிறீங்களா, 20 மார்க் எடுக்கிறீங்களா, 80 மார்க் எடுக்கிறீங்களா என்றல்ல, எல்லா சூழ்நிலையும் உங்களுடைய மனதில் ஒரு சத்தம் இருக்கணும், ஐ ஹவ் டன் மை பெஸ்ட், நான் என் டைமை வேஸ்ட் பண்ணலை, நான் நல்லா படித்தேன், இதான் என்னுடைய பெஸ்ட், இதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாது. நல்லா கிளாஸில் கவனித்தேன், ஒரு நாள் கூட நான் லீவ் எடுக்கலை, ஒரு நாள் கூட பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கல, டீச்சர் சொல்கிறதெல்லாம் அப்படியே பால் கேட்ச் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு வேர்டையும் கேட்ச் பண்ணேன், ஐ ஹவ் டன் மை பெஸ்ட். அது உங்கள் மனதில் எப்போதும் இருக்கும். காலையின் பலத்தினாலே மிகுந்த வரத்து உண்டு. ரெண்டாவது, நான் 100, 80 மார்க் எடுக்கணும், 70, 80க்கு மேலே எடுத்துடணும், 90 எடுத்துடணும், இந்த மார்க்கெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் 99 எடுத்தாலும் குறைவு தான், 99 எடுத்தாலும் குறைவு தான். உங்களுடைய ஒரே ஒரு டார்கெட் 100. அது கூட சில நாட்களுக்கு முன்பாக ஒருத்தோடு பேசும்போது நான் சொன்னேன், அந்த 100 கூட இல்லை, சாய்ஸில் கூட எதையும் விடாது, எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிடும், எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் இந்த புக்கில் உள்ளது தானே, எல்லாம் எங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்தது தானே, எல்லாம் நான் படித்தது தானே, ஐ நோ எவ்ரிதிங். நீங்கள் 99 எடுத்தால் கூட 1 மார்க் குறைவு உள்ளவர்கள் தான், 80 மார்க் எடுத்தால் கூட குறைவு உள்ளவர்கள் தான். காலையினுடைய பலத்தினாலே மிகுந்த வரத்து. உங்கள் ஸ்டடீஸுக்காக நான் சொல்ல உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன். சபையிலையும் பெரியமானில் யாரோ வர்றாங்க போகிறாங்கங்கிறதுனால பிரயோஜனம் இல்லை, இங்கே பணி செய்கிறவர்களால் தான் மிகுந்த வரத்து உண்டு, அவங்களுடைய பலத்தினாலே தான் மிகுந்த வரத்து உண்டு, மிகுந்த ஆதாயம் உண்டு, மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. என்னுடைய ஸ்ட்ரென்த், என் டைமை கொடுக்குறேன், என் டேலண்ட்டை கொடுக்குறேன், எனர்ஜியை கொடுக்குறேன், மிகுந்த வரத்து உண்டு. பிரியமானவர்களே, இந்த காலையினுடைய பலன் எந்த அளவுக்கு இந்த களஞ்சியத்தை நிரப்புதோ, இந்த காலையை பற்றி நான் கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஏற்கொள்கிறதுக்கு எனக்கு அந்த காலை தேவை, பரம்படிக்கிறதுக்கு எனக்கு அந்த காலை தேவை, அதை அறுத்து கொண்டு வருவதற்கு எனக்கு அந்த காளை தேவை, அந்த மாடு எனக்கு தேவை. எல்லா விதத்திலேயும் என்னுடைய பணி பரலோகத்துக்கு மிகுந்த வரத்தை கொடுக்கணும். அல்டிமேட்டாக என்னுடைய பணி அநேக ஆத்மாக்களை பரலோகத்தில் சேர்க்கும், என்னுடைய ஆவிக்குரிய பலன், என்னுடைய ஊழியம், என்னுடைய சாட்சி, என்னுடைய ஒரு பங்களிப்பு பரலோகத்தை நிரப்பணும், பாதாளத்தை கொள்ளையிட்டு பரலோகத்தை நிரப்பணும். தன் வேலையில் அசதியாக இருப்பவன் அழிம்பனுக்கு சமானம். ஒரு வேலை பிஸ்னஸ் செய்யணும், எவ்வளோ பிரயாசப்படணும், எவ்வளோ கடுமையாக உழைக்கணும், எளிதாக நடக்குமா, தூங்கிட்டு இருந்தால் நடக்குமா, வீட்டில் பிள்ளை இல்லைன்னா வீடு க்ளீனாக இருக்கும், சபையில் நம்ம எந்த ஒரு பொறுப்பும் எடுக்கலாம், நம்மளை யாரையும் எதுவும் கேட்க போகிறதில்ல, அப்படி ஜாலியாக வந்துட்டு போகலாம், இப்படி தான் கஷ்டப்பட்டு ட்ரெஸ்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு எப்படி ஒன்றாலும் இருந்துட்டு போயிடலாம். நான்லாம் படிக்கலாம், படிக்கலாம் கஷ்டமாக இருக்குது, வேலை செய்யலாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஜாலியாக இருக்கலாம், வாழ்க்கை வெறுமையாக போயிடும், தொழுவம் க்ளீனாக இருக்கும், கலைஞ்சி எம்டி ஆகிடும். ஒரே ஒரு வசனம்தான், ஆனால் அந்த யூத் சர்வீஸில் பிள்ளைகள் ஆழமாய் புரிந்து கொள்ளுங்க, காளையின் பலத்தினாலே மிகுந்த வரத்து உண்டு. எனக்கு நிறையா மார்க் வரணும், நல்ல மார்க் வரணும், காளையின் பலத்தினாலே மிகுந்த வரத்து உண்டு. என் பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், காளையின் பலத்தினாலே மிகுந்த வரத்து உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோகத்தை நிரப்பணும், பாவிகளை பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்கணும். பிரியமானவர்களே,
அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை நினைவு வருகிறது, அதை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உன்னுடைய கனவுகள், உன்னுடைய கனவுகள் நிறைவேற வேண்டும் என்றால் நீ தூங்கக்கூடாது. உன் கனவுகள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீ தூங்கக்கூடாது, இல்லாவிட்டால் கனவுகள் கனவுகளாகவே போய்விடும். உன் கனவுகள் நிறைவேற வேண்டும் என்றால் நீ தூங்கக்கூடாது. நல்ல கர்த்தருக்காக உழைக்க தீர்மானம் பண்ணுங்க. நீங்கள் எல்லாம் இந்த சபையில் உழைக்கும் காளைகளாக, பலமுள்ள காளைகளாக, மிகுந்த வரத்தை கொண்டு வருகிற, பரலோகத்துக்கு மிகுந்த வரத்தை ஆத்மாக்களை சேர்க்கிற காளைகளாக செயல்பட தீர்மானிங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஒரே ஒரு வசனம்தான், ஆனால் கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு கஷ்டமான ஒரு வசனம். ஹல்லேலூயா. காளைகள் இல்லைன்னா களஞ்சியம் வெறுமையாக இருக்கும், க்ளீனாக இருக்கும், தொழுவும் க்ளீனாக இருக்கும். ஆனால் காளைகளுடைய பலத்தினால் மிகுந்த வரத்து உண்டு. உங்களுடைய பங்களிப்பு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் யாரோ ஒருத்தர் கால் கெடுக்க நின்று வீடியோ எடுத்தாகணும், யாரோ ஒருத்தர் ஆடியோவை மெயின்டைன் பண்ணி ஆகணும், யாரோ ஒருத்தர் பிரசங்கம் பண்ணி ஆகணும், யாரோ ஒருத்தர் யூத் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணணும், யாரோ ஒருத்தர் சண்டே ஸ்கூல் எடுக்கணும். உங்களால் தான் பரலோக மகிழ்வு. உங்களை கொண்டு தான் கர்த்தர் தம்முடைய தீர்மானத்தை பூலோகத்தில் நிறைவேற்றுகிறார். காலையிலேயும் கர்த்தர் அவருடைய காரியமாக நம்ம போக வேண்டும் என்பதை குறித்து பேசினார். இப்போது மிகுந்த வரத்து என்னுடைய பலத்தினால், என்னுடைய ஆவிக்குரிய பலத்தினால். உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பது, பிள்ளைகள் உங்கள் பாடங்களை படிப்பது, உங்களுடைய கடமைகளை செய்வது, கர்த்தருக்காக வாழ்வது, எல்லாம் உங்கள் கர்த்தர் கொடுக்கிற பலத்தில் இருக்கு. ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் இயேசுவே, இந்த வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகள் மேல் அனுப்பி ஜெபிக்கிறையா. எருதுகள் இல்லைன்னா தொழுவோம் வெறுமையாக இருக்கையா. ஆனால் காளைகளுடைய பலத்தினால் மிகுந்த வரத்து உண்டு ஐயா. உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், உங்களுடைய ஆவியினால் பலப்படுத்தும் ஆண்டவரே. உமக்கென்று ஜீவிக்க, உமக்கென்று எரிந்து பிரகாசிக்கிற சுடர்களாக இருக்க உதவி செய்யும். கிருபையில் கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இணையத்தில் இணைகிறவர்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.